بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு இறைவசனம் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் மாயிதாவில் மூணாவது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், தடுக்கப்பட்ட உணவுகள் உண்ணக்கூடாத உணவுகளுடைய பட்டியலில் அதில் சொல்லி காட்டுகிறான். அதில் வலஹமுல் ஹன்சீர், பன்றியுடைய இறைச்சி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். பன்றியுடைய இறைச்சியை ஏன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் தெளிவான குறிப்பிட்ட எந்த ஒரு காரணமும் சொல்லப்படவில்லை. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு உணவை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதில் மனித உடலுக்கு கேடு தரக்கூடிய பல விஷயங்கள் அமைந்திருக்கும் என்பதை நாமெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். மனிதனுக்கு எது ஆரோக்கியமாக இருக்குமோ, நன்மை பயக்குமோ, அதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆகுமாக்கி வைப்பான், ஹலாலாக்கி வைப்பான். இப்போ மனிதனுக்கு கேடு தரக்கூடிய அத்தனை உணவுகளும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் வல் அஹமல் ஹன்சீர், பன்றியுடைய இறைச்சி ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து பார்த்தால், பன்றியுடைய இறைச்சியில் மனிதனுக்கு கேடு தரக்கூடிய பலவிதமான தீங்கான அம்சங்கள் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், பொதுவாகவே நம்மளுடைய சமுதாயத்தில் பன்றியை ரொம்ப வெறுப்பார்கள். ஏன் வெறுக்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும், பெரும்பாலும் பன்றி மலத்தை திங்கக்கூடிய காரணத்தினால் அதனால் கடுமையாக பன்றியை வெறுப்பார்கள். அதை பன்றி என்று சொல்வதை விட நாலுகால் பட்ட பிராணி என்றுதான் அதற்கு பெயர் சொல்லி அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த பன்றியுடைய இறைச்சியை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் கடுமையாக வெறுக்கிறது. ஆனால் மலத்தை சாப்பிடுவதற்காக வெறுப்பதாக இருந்தால், இன்றைக்கு கோழி மாடுகள் கூட சில நேரத்தில் உண்பதை பார்க்க முடிகிறது. அப்ப மலத்தை சாப்பிடுவதற்காக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தடுக்கவில்லை, வேறு என்ன காரணத்திற்காக தடுத்திருப்பான் என்று சிந்தித்து பார்த்தால், பன்றியுடைய பொதுவான தன்மை என்று சொன்னால் சாக்கடையிலே அதிகமாக புரளக்கூடிய ஒரு தன்மை பன்றிக்கு இருக்கிறது. சாக்கடையில் புரளுகிறது என்ற காரணத்திற்காக முஸ்லிம் சமுதாயம் அதை வெறுக்கிறதா என்று பார்த்தால் அதையும் சொல்ல முடியாது. சாக்கடையில் நிறைய பிராணிகள் பொதுவாக அதில் புரள்வதை பார்க்கலாம், பன்றி அதிகமாக புரளும். ஆனால் பன்றி சாக்கடையில் ஏன் அதிகமாக புரளுகிறது, மற்ற மிருகங்களை விட, மற்ற விலங்குகளை விட பன்றி மட்டும் குறிப்பிட்டு ஏன் அதிகமாக சாக்கடையிலே புரளுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், பன்றிக்கு வேர்வை சுரப்பி கிடையாது. வேர்வை சுரப்பி என்பது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கும் உடல்ல சூட்டை தணிப்பதற்கும் பொதுவாக வேர்வை சுரப்பிகள் பெரும்பாலும் பயனளிக்கும். ஆனால் பன்றிக்கு இந்த வேர்வை சுரப்பிகள் என்பதே கிடையாது. வேர்வை சுரப்பிகள் இல்லாத காரணத்தினால் அது அதிகமான ஒரு உஷ்ணத்தை, வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அதிகமான வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் சாக்கடை நோக்கி, நீர்நிலையை நோக்கி ஓடி, அது சாக்கடை இருந்தாலும் சரி அதிலே பொருள்வதற்கு முயற்சி செய்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். பொதுவாகவே மனிதனை பொறுத்தவரை சுமார் 40 டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய உடலுடைய தன்மை அப்படி அமைந்திருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். மற்ற விலங்குகள் இதை விட அதிகம். பொதுவாகவே எருமை மாட்டை பத்தி சொல்லுவாங்க, ஏன் எருமை மாடு மாடு மாதிரி முளைக்கிறான், எருமை மாடு மாதிரி கொஞ்சம் அசையாம நிக்கிறையே, காரணம் சூடு சொர்ணை இல்லாம இருக்கிறது. எருமை மாட்டை ஒப்பிட்டு சொல்வார்கள். எருமை மாட்டை பொறுத்தவரை வெப்பத்தை அதிகமாக தாங்கிக் கொள்ள வகையில் அவங்களுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் அந்த விலங்குகளின் அடிப்படையில் பன்றியை பார்த்தால், மனிதன் தாங்கக்கூடிய அந்த 40 டிகிரி வெப்பத்தை கூட தாங்க முடியாத வகையில், சுமார் 29 டிகிரி வெப்பத்தை தான் தாங்கக்கூடிய வகையில அந்த பன்றியுடைய உடல் அமைப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அப்படி படைத்திருக்கிறான். அப்ப வியர்வை சுரப்பு இல்லாத, அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத வகையில அந்த பன்றியினுடைய அந்த உடல் அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அதனுடைய இறைச்சி மனிதன் சாப்பிடுவதற்கு தகுந்த இறைச்சியாக இல்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால், பொதுவாகவே மனிதனுடைய உடலுக்கு எந்த உணவு ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து ஒன்றொன்றாக சொல்கிறார்கள், இது இதுவருக்கு கூடாது. பொதுவாகவே இதய நோயாளிகளுக்கு அதிக கொலஸ்ட்ரால், கொழுப்பு இருக்கக்கூடிய இரத்தத்திலே கொழுப்பு கலந்து அது இதயத்தை பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால்,
அதிக கொழுப்புள்ள இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் இதய நோயாளிகள் ஆட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள், மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். ஏன் சொல்கிறார்கள்? ஆட்டுடைய இறைச்சியிலே 17% கொழுப்பு இருக்கிறது. சுமார் 100 கிராம் ஆட்டு இறைச்சியில 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 17 கிராம் கொழுப்பு உள்ள இறைச்சியை இதய நோயாளிகள் சாப்பிட்டால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி, மாரடைப்பு ஏற்படும் என்று சொல்லி அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 5% இறைச்சி இருக்கக்கூடிய, 5% கொழுப்பு இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியும் சாப்பிடக்கூடாது என்று கூட சொல்கிறார்கள். அப்ப மனிதனுடைய அந்த இதயம் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதோ, அதனுடைய இரத்த நாளங்களை அடைக்கக்கூடிய வகையில கொழுப்புகள் அதிகமாக படிந்திருக்கிறதோ, அந்த அதை உப்பிட்டு சொல்லி இந்தந்த இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். சுமார் 5% 100 கிராம் இறைச்சியில 5% கொழுப்பு இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொன்னால், பன்றியினுடைய இறைச்சியில எத்தனை சதவீதம் கொழுப்பு இருக்கிறது தெரியுமா? சுமார் 50% கொழுப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப 5% கொழுப்பு இருக்கக்கூடிய மாட்டினுடைய இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொன்னால், 17% கொழுப்பு இருக்கக்கூடிய ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், 50% கொழுப்பு இருக்கக்கூடிய பன்றியுடைய இறைச்சியை சாப்பிட்டால் அது மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இன்னும் அதிகமாக ஒரு மனிதனுடைய கேடுகளை விளைக்கக்கூடிய பல அம்சங்கள் இந்த பன்றியுடைய இறைச்சியில இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் மருத்துவர்கள் இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள், அதுல அதிக வெப்பத்திலும் கூட சாகாத, எவ்வளவு வேக வைத்தாலும் அந்த வெப்பத்தில கூட சாகாத நாடா புழுக்கள் அதுல பன்றியுடைய இறைச்சியில இருக்கிறது, அதுல ஊசி புழுக்கள் அதுல பன்றியுடைய இறைச்சியில இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நாடா புழுவை பொறுத்தவரை அது குடலுடைய அடிப்பகுதியிலே தங்கிவிட்டால் மனிதனுடைய உடல் உறுப்புகளை செயலிழக்க வைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அதில் இருக்கிறது. இதய வீக்கம் வருவதற்கு இந்த நாடா புழுக்கள் தான் காரணமாக இருக்கிறது. மனிதனுடைய மூளையை செயலிழக்க செய்யக்கூடிய மூளை காய்ச்சல் வருவதற்கும் இந்த நாடா புழுக்கள் தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, சுமார் 66 மேற்பட்ட நோய்கள் வருவதற்கு இந்த குடற்புழுக்கள், இந்த பன்றிகள் இறைச்சியில் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் தான் காரணமாக அமைந்திருக்கிறது சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப பன்றியுடைய இறைச்சியில சுமார் 50% மேல் கொழுப்பு இருக்கிறது, அது மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது. அதே நேரத்தில் பன்றியுடைய இறைச்சியில மனிதனுடைய உடலுக்கு கேடு விளைக்கக்கூடிய பலவிதமான நோய்களை உண்டாக்கக்கூடிய புழுக்கள், நாடா புழுக்கள் அதுல இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால்தான் அரேபிய நாடுகளிலே அந்த இதய வீக்கம் உள்ளவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும் பொழுது அதிலே அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் இதய வீக்கம் உள்ளவர்கள். அரபு நாடுகளிலே குறைவாக இருக்கிறார்கள் சொன்னால், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பன்றியுடைய இறைச்சியை தொடவே மாட்டார்கள், அதிலே உண்ண மாட்டார்கள். ஹராம்ங்கிற அந்த வெறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இது போன்ற விஷயத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில பலவிதமான உணவுகளை தடுத்திருக்கிறான். அதிலே குறிப்பாக மனிதனுக்கு பல வகையிலும் கேடு விளைவிக்கக்கூடிய பன்றியுடைய இறைச்சியும் தடுத்திருக்கிறான் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அடிப்படையில் இந்த வசனத்தை விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. வாஹிதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்